நீங்க ஒரு மத்திய அரசு 6 மாதத்துக்குள்ள ஒரு சட்டத்தை வந்து ஏற்றி பாராளுமன்றம் ரெண்டு அவையும் ஒப்புதல் கொடுத்து நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் கையெழுத்து வேண்டும் என்றால் 6 மாதத்துக்குள் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும். போராட்டம் என்னாகும்? 7வது நாள் முதல் நாள் மீண்டும் ஒரு சட்டத்தை பாராளுமன்றம் கூட்டி முடிவெடுத்து அனுப்பினால் அவருக்கு ஒப்புதல் இல்லாமல் சட்டம் நடைமுறைக்கு வந்துடும். மக்களை கட்டுப்படுத்துகிற சட்டத்துக்கே 6 மாதம் நிலைப்பாடு இருக்கிற போது சாதாரண தீர்மானங்களுக்கு ஏன் இந்த நிலைப்பாடு இருக்கக்கூடாது? ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகளில் முடிக்கப்பட்டிருக்கேன். 161 அரசியல் சட்டம் ஆளுநருக்கு அதிகாரங்கள் சொல்கிற போது 162 மிக தெளிவாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு எவ்விதமான அவசர முடிவையும் எடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இவர்கள் இன்று கூட அந்த வேலையை செய்யலாம். இப்போ 10 விழுக்காடு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீடு இருக்கு, மத்திய அரசு சட்டம் ஏற்றிருச்சு, இங்கே பெண்டிங் வரல, தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு இல்லை. ஏன் நடைமுறைக்கு இல்லை? மாநில அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கல. ஏன் இந்த ஒப்புதல் ஆளுநருக்கு கொடுத்துக்கலாம், ஏன் கொடுக்கல ஆளுநர்? கரஸ்பாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த கூட்டு பொறுப்பு என்பது மாநில அமைச்சரவைக்கு தான் உண்டு, எல்லையில்லா அதிகாரம் மாநில அமைச்சரவை தான் உண்டு. இந்த இடத்திலும் மாநில அமைச்சரவை இப்போது தீர்மானம் போட்டால் இல்லை ஒரு சிறப்பு சட்டத்தை ஸ்பெஷல் ஆக்ட் போன்ற தப்புலையே எழுவர் விடுதலை குறித்து நாங்கள் சிறப்பு சட்டத்தை ஏற்றுக்கிறோம். யார் தடுக்க போறாங்க? எங்களால் ஒரு தீர்மானத்தை அவர் ஒப்புதல் கொடுக்க முடியாது. மக்கள் ஒன்று விரும்புகிறோம், ஆட்சியாளர்கள் விரும்புகிறோம், ஆனால் ஆளுநர் முடிவெடுக்க முடியாதுங்களா? உடனே நாங்கள் அவசர சட்டம் கொண்டுகிறோம். டைட்டில் வைங்க, எழுவர் விடுதலை குறித்தான சிறப்பு சட்டம். யா யார் தடுக்க போறாங்க? உங்களை சட்டம் ஏற்றக்கூடாதுன்றிருக்கா? அப்படி ஒன்றும் இல்லையே. விடுதலை வேண்டும் என்று சொல்கிற எங்கள் வாதம் ஒரு பக்கம், விடுதலை வேண்டாம் என்று சொல்கிற காங்கிரஸ் கட்சியின் வாதம் ஒரு பக்கம். ஆனால் செய்ய வேண்டியது அரசியல் சட்டத்தின் நடைமுறைத்தானே ஒழிய புரோஹித்துங்க காங்கிரஸ் கட்சியுடைய மனநிலை அல்ல. உச்சநீதிமன்றம் இவரெல்லாம் சொல்லியாச்சு விடலாம் சொல்லி. மக்களாலே தேர்ந்தெடுக்கப்படாத எவ்வித அதிகாரம் இல்லாத ஒரு ஒற்றை நபர் முடிவு செய்வார் என்றால் எது ஜனநாயகம் என்கிற கேள்வியை நாங்கள் தொடர்ந்து எடுக்க முடியுது. உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்கத்து நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய வழக்கறிஞர் மறைந்தக்குரிய திரு ராஜீவ்காந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கேன். சமீபத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கை குறித்து அதில் சம்பந்தப்பட்ட எழுவருடைய விடுதலை குறித்து உச்சநீதிமன்றம் ஏன் இன்னும் ஆளுநர் முடிவெடுக்கலை, ஏன் இவ்வளோ காலதாமதம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. தொடர்ந்து இழு விடுதலை குறித்து பல தளங்கள்லையும் பேசி வருகிற செயல்பட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நபர் நீங்கள். அந்த அடிப்படையில் நேற்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிட்ட கேட்கும்போது தமிழ்நாடு அரசு என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாச்சு, முடிவுங்கிறது ஆளுநர் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. உச்சநீதிமன்றமும் ஆளுநர் கையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு அதுவும் செய்ய முடியாதா? கடைசி முடிவு ஆளுநர் கையில் தான் இருக்குதா? மறைந்த இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கில் கொலை குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் என்ன சொல்லப்போனால் நீதிமன்ற மொழியில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறைக்கில் இருக்கிற எழுவர் விடுதலை குறித்தான வாதம் தொடர்ந்திருக்கு. ஒரு பக்கம் அதாவது எங்களை போன்றவர்கள் அண்ணன் பேரறிவாளன் அக்கா நளினி ராபர்ட் பேஸ் போன்றவர்கள்லாம் நிரபராதிகள் என்கிற வாதத்தையும் தொடர்ந்து வைக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சட்ட ரீதியாக ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் சிறைக்கில் உள்ளே இருக்கக்கூடிய சிறைவாசிகள் நலன் என்று வருகிற போது சிறைவாசிகள் நலன் குறித்து முடிவெடுக்க வேண்டிய அரசு போதிய கவனம் செலுத்தியிருக்கிறதா என்றால் தமிழக முதல்வர் பழனிசாமி அவர்கள் சொன்னது போல் அரசு இன்னும் சொல்ல போனால் தமிழ் தேசிய இயக்கங்கள் நாங்கள் பேசுகிறதை விட ஒருபடி மேலே போய் முடிவெடுத்திருக்கிறது. மகிழ்ச்சி. இந்த முடிவு போதுமானதா என்றால் இதுவரைக்கும் போதுமானது, ஆனால் இனிமேலும் போதுமானதா என்கிற கேள்வியை வந்து அரசியல் சட்டத்தின்பால் உறுதிமொழி எடுத்திருக்கிற மாநில அரசு கொஞ்சம் கருத்தில் எடுக்கணும். இன்னும் அவர்கள் அவர்களுடைய உரிமையை ஆளுநர்கிட்ட விட்டு கொடுக்காங்களோ என்கிற ஐயம் எனக்கு இருக்குது. ஏன்னா மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணாதுரை சொன்னது போல் ஆளுநர் என்கிற பதவி என்பது இந்த நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடியை போன்றுதான் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஆளுநர் மக்களுக்கும் ஆளுநர் அரசுக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லாமல் அரசியல் சட்டத்தால் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் எவ்வளவு அதிகாரம் இருக்குங்கிற வாதத்தை தான் நான் இதில் கலப்பருங்கிறேன். அந்த வாதத்தை மக்களால் 7 கோடி மக்களின் பிரதியாக இருக்கிற மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அமைச்சரவை தனக்கு இருக்கிற அதிகாரத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நான் எழுவர் விடுதலைக்கு உள்ள போல அதுக்கு நியாயங்களுக்கு உள்ள போல நீதிமன்றத்துடைய அந்த வெர்டிக் அந்த நீதிமன்றத்துடைய சொல்லாடலுக்கு உள்ள போல, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழக அமைச்சரவை மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அமைச்சரவை ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. இந்த முடிவு குறித்து ஏறத்தாழ 2 ஆண்டு காலம் கழித்து இப்போது உச்சநீதிமன்றமே ஏன் நீங்கள் இவ்வளவு
தாமதமன்றிய கேள்வி கேட்கிற போது அந்த கேள்வியை இன்னும் ஆணித்தரமாக சட்ட ரீதியாக கேட்க வேண்டியவர்கள் தமிழக அமைச்சரவை தானே ஒழிய நாம் இல்லை. அப்போ நாங்கள் செய்கிற எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஆம், நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் 161 படி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் உரிய அரசாங்கம் எதுவென்று மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் சண்டை செய்தபோது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி இதில் மத்திய ஏஜென்சி விசாரிச்சிருக்கு. அதனால் உரிய அரசு என்பது மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசுடைய கன்சென்ட் ஒப்புதல் வேண்டும் என்று சொன்னபோது மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்க முடியாது என்றபோது அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லையில்லா அதிகாரம் என்று சொல்கிற இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் சரத்து 161 கீழ் உரிய அரசு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் என்கிற வார்த்தை மாநில அரசு தான் என்று முடிவு வந்த பிறகு அதற்கு வந்த அதற்கடுத்து வந்த மக்கள் போராட்டம், மரியாதைக்குரிய அம்மா அற்புதமாளர்களுடைய கண்ணீர், இங்கே இருக்க ஜனநாயகத்தை விரும்புகிற மரண தண்டனை வேண்டாம் என்று சொன்ன பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு மாற்றுக் கட்சியினர், தோழர்கள், பல்வேறு தமிழ் தேசியவாதிகள், இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் உட்பட பல பேர் சேர்ந்து இவர்களை விடுதலை செய்யலாம் என்கிற ஒரு ஒத்த கருத்தை தமிழகம் முழுக்க விதைத்தார்கள். அந்த கருத்தின் அடிப்படையிலும் அழுத்தத்தின் காரணமாகவும் ஒரு அரசியலை ஒரு நிர்வாக முடிவு எடுக்க வேண்டிய தேவை தமிழக அரசுக்கு வந்தது. நீங்கள் தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பினீர்கள். 2 காலம் ஒரு தீர்மானம் நிலுவையில் இருக்கிற போது இதுக்கு தேதி வைக்க முடியுமா, இது என்னங்கிற கேள்வியை அவங்க தான் உட்படுத்தணும். ஏன்னா ஒரு சட்டமியற்றி ஒரு அமைச்சரவை சட்டமியற்றி ஒப்புதலுக்கு அனுப்புகிற போது அதை 6 அதற்கு அனுமதியை கொடுக்கணும். ஆளுநர் இந்திய அரசு சட்டத்தின்படி 6 அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுக்காத போது 6 முடிந்து 7 முதல் நாளில் மீண்டும் அந்த சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றினால், இந்த அரசின் சட்டத்தின்படி ஒரு மாநில அரசு நிறைவேற்றினால் அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துடும். அதாவது இப்போ ஒரு முறை தான் அனுப்பியிருக்கிறாங்க, சட்ட மசோதாக்கு பில். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 7.5 விழுக்காடு இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்கள் இடஒதுக்கீடு சட்ட மசோதா. சட்ட வரைவுக்கும் தீர்மானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அமைச்சரவை கூட்டு முடிவு தீர்மானம் என்பது வேறு, சட்டம் என்பது வேறு. இப்போ கிராமப்புற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க கொடுக்கப்பட்டுச்சு, ஒப்புதலுக்காக அனுப்புறாங்க, அவர் கொடுக்கல. உடனே காலம் கருதி ஒரு அவசர சட்டம் கொண்டுறோன்னு மாநில அரசு முடிவு எடுக்குது. அவசர சட்டத்தை தடுக்கிற உரிமை ஆளுநருக்கு இல்லை, அவசர சட்டத்தை தடுக்கிற உரிமை ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு இல்லை. அப்போ சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு, வேறு வழி இல்லாமல் அடுத்த நாளே ஒப்புதல் கொடுத்துட்டார். அது நடைமுறை. இந்த நடைமுறை அப்படியே உச்சநீதி மத்திய அரசு இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும். நீங்கள் ஒரு மத்திய அரசு 6 ஒரு சட்டத்தை வந்து இயற்றி பாராளுமன்றம் 2 ஒப்புதல் கொடுத்து நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் கையெழுத்து வேண்டுமென்றால் 6 குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும். போராட்டம் என்னாகும், 7 முதல் நாள் மீண்டும் ஒரு சட்டத்தை பாராளுமன்றம் கூட்டி முடிவெடுத்து அனுப்பினால் அவருக்கு ஒப்புதல் இல்லாமல் சட்டம் நடைமுறைக்கு வந்துடும், ஒப்புதல் கொடுத்ததாக கருத்தில் கொள்ளப்படும். இதுதான் இந்தியாவுடைய அரசியல் சட்டம். இங்கே என்ன பிரச்சனைனா சட்ட மசோதா இல்லை, சட்ட மசோதாவுக்கு கால வரையறை இருக்குது, தீர்மானத்துக்கு எங்கே கால வரையறை இருக்குது என்கிற இந்த நிலைப்பாட்டில் அதை ஒரு வாய்ப்பாக ஆளுநர் பயன்படுத்துவதும் எங்கள் வேலை முடிஞ்சிச்சுன்னு கைகட்டி மாநில அரசு இருப்பதும் இவர்களுடைய அறிவு போதாமேன்னு நான் பார்க்குறேன். ஒரு சட்டத்துக்கே 6 நிலைப்பாடு இருக்கிற போது, மக்களை கட்டுப்படுத்துகிற சட்டத்துக்கே 6 நிலைப்பாடு இருக்கிற போது சாதாரண தீர்மானங்களுக்கு ஏன் இந்த நிலைப்பாடு இருக்கக்கூடாது? ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகளில் முடிக்கப்பட்டிருக்கேன், பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அமைச்சர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு தீர்மானம் போட்டால், மத்திய அமைச்சருடைய ஒரு தீர்மானம் போட்டால், அந்த தீர்மானத்தை சட்டமாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆளுநருக்கு ஒப்புதல் வருகிற போது அதிகபட்சம் 6. ஆனால் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது. ஏனென்றால் கான்ஸ்டியூஷனல் அரசியல் சட்டத்தை கட்டுகிறவர்கள் ஆளுநர்கள் எப்போதுமே திறந்த மனதோடு இருக்கிற நேர்மையாளர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய போதாத குறை காலம் இங்கே ஆளுநர்கள் எல்லாம் பல பேர் இன்னும் வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகின ஆளுநர்கள்லாம் வந்துட்டாங்க. அது ஒரு எல்லையில் ராஜாக்கள் மன்னர் மாணி சட்டத்தை ஒழிச்சிட்டான், ஆனால் மன்னர்களை போல ஆளுநர்கள் இருக்காங்க. ஒரு அதிமேதாவித்தனத்தில் மக்களாட்சியை புரிந்து கொள்ளாத துஷ்பிரயம் உள்ள ஆளுநர்கள் வந்துட்டாங்க. ஒரு ஏனென்றால் ஆளுநர்கள் ஒரு ஆளுகிற கட்சியின் சார்பாக நியமிக்கப்படுறாங்க, பாஜகவை, காங்கிரஸ் என்று, இல்லை கம்யூனிஸ்ட், அதிமுக, திமுக என்று ஆளுகிற ஆட்சியாளர்கள் தங்களுடைய கட்சி பிரதிநிதிகளாக ரப்பர் ஸ்டாம்பு மாற்றியதால் அதனால சிக்கல் இருக்கு. அப்போ இங்கே என்னன்னா சட்டத்துக்கு 6 என்கிற போது மசோதாவிற்கும் 6 என்கிற காலக்கெடுவை உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எப்படி நம்ம எடுத்துக்கலாம், அப்படித்தான் அதை பார்க்கணுது. அப்போ 6 முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணியிருக்கலாம்? மீண்டும் 2 தீர்மானத்தை மரியாதைக்குரிய 70 விடுதலையில் அக்கறை இருக்கக்கூடிய பேரறிவாளன் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கான்னு நம்புகிற அற்புதமாவின் கண் அம்மாளின் கண்ணீர் சரி என்று நம்புகிற மக்களின் பொது புத்தியில் இயங்கிய தமிழக அரசு இன்னொரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கலாம், நிறைவேற்றலை, இப்போது நிறைவேற்றலாம். அதுக்கான காலம் சரியாக வந்திருக்கு. மீண்டும் உங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டோம், உங்கள் தீர்மானத்தை நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, 2 தீர்மானத்தை நிறைவேற்றினால் உடனே அது அமலுக்கு வந்துவிடும். ஏனென்றால்
ஒன்று என்ற 161 அரசியல் சட்டம் ஆளுநருக்கு அதிகாரம் சொல்கிற போது 162 மிக தெளிவாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு எவ்விதமான அவசர முடிவையும் எடுப்பதற்கு 7.1 சட்ட மசோதாச்சில், அதுபோல் எந்த தீர்மானத்தையும் அவசர முடிவை எடுப்பதற்கு, எந்த சட்டத்தையும் ஏற்றுவதற்கு, மாநில பட்டியலில் உள்ள சட்டத்தை ஏற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இவர்கள் இன்று கூட அந்த வேலையை செய்யலாம். இப்போ ஒரு ஒரு நீதிமன்றமே சொல்லி, உயர்நீதிமன்றம் சொல்லி, உச்சநீதிமன்றம் சொல்லி ஒரு போதிய காலத்தை ஆளுநர் எடுத்துக்கிட்டார். ஓ, உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ மாநில அரசுக்கு, மாநில தமிழ்நாட்டு அரசுக்கு இல்லை, அவர் தான் பண்ணலை, இப்போ நீங்கள் இன்னொரு தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வழிகாட்டு முறைகளை ஏன் சொல்லலைன்னு நான் கேட்குறேன். வழிகாட்டு முறை நேரடியாக நீதிமன்றம் சொல்ல முடியாது. ஒரு நீங்களும் நானும் போகாதவரை பேரறிவாளன் வந்து தன்னுடைய பரோல் வழக்கு அது ஏற்கக்கூடிய இந்த பல்நோக்கு விசாரணை குறித்தான வழக்கில் சொல்லும்போது, ஏன் உங்களுக்கு இன்னும் அது பரோல் கிடைக்கலன்னு கேட்குற போது இதை சொல்கிறாங்க, ஏன் அப்போ முடிவெடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் தான் பண்ண முடியும், உத்தரவு போட முடியாது. ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிடும் இடத்தில் நீதித்துறை இல்லை. இது எப்படி இந்த டெமோக்ராட்டிக் இந்தியாவோட ஜனநாயகம் எப்படி இருக்கும்னா, ஒரு பக்கம் நீதித்துறை ஜனநாயகம், ஒரு பக்கம் சட்டமன்ற பாராளுமன்ற ஜனநாயகம், இன்னொரு பக்கம் குடியரசுத் தலைவர் ஆளுநர் ஜனநாயகம். மூன்றையும் கட்டுப்படுத்தாது. எங்கே கட்டுப்படுத்தும்னா, அரசியல் சட்டத்தின் விதிகள் மாறப்படுகிற போது, அரசியல் சட்டத்திற்கு எதிராக நடக்கிற போது, இந்த மூன்றும் அரசமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது. அரசியல் சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை பாராளுமன்றம் ஏற்றிவிட முடியாது, அரசியல் சட்டத்துக்கு எதிராக ஒரு கவர்னர் முடிவெடுத்துவிட முடியாது, அரசியல் சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துவிட முடியாது. அப்போ சுப்ரீம் என்பது இங்கே அரசியல் சட்டம் தான். அந்த அரசமைப்பு சட்டத்தில் 161 மிக தெளிவாக அப்ராபைட் கவர்மெண்ட் என்று உரிய அரசாங்கம் என்று மாநில அரசு சொல்லியிருக்கு. 162 இங்கில் எந்த முடிவையும் எடுப்பதற்கு, மாநில பட்டியலில் எந்த முடிவும் எடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குங்குது. நல்லா நீங்கள் கவனிங்களே, ஆளுநர் வந்து உயர்ந்தவரா இல்லைன்னு வாதங்களாக இப்போ வருது. இந்த 7.1 சட்டத்தில் இங்கே மூன்று வகையான சட்டங்களை ஏற்றலாம். நீங்கள் ஏற்கனவே பார்க்குற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாநில அரசு தன் பட்டியல் இருக்கக்கூடிய மாநில பட்டியல் சட்டம் ஏற்றலாம், மத்திய அரசு மத்திய பட்டியல் ஏற்றலாம். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஒத்திசைவு பட்டியல், ஒத்திசைவு பட்டியல் இல்லை, இவங்க ரெண்டு பேருக்கான யாருக்கு சட்டம் ஏற்றதுக்கு பிடிக்குதோ அவங்க சட்டம் ஏற்றிக்கலாம்னு. இப்போ மாநில அரசு தொடர்புடைய பொருட்களில் சட்டம் ஏற்றுகிற மத்திய அரசு, மத்திய அரசு சட்ட நடைமுறைக்கு வந்துவிட்டால் இங்கே நடைமுறைக்கு வந்துடாது. ஏன்னா இப்போ உதாரணமாக வந்து இப்போ 10 விழுக்காடு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீட்டுல மத்திய அரசு சட்டம் ஏற்றிச்சு, இங்கே பெண்டிங் வரல, தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு இல்லை. ஏன் நடைமுறைக்கு இல்லை? மாநில அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கல. ஏன் இந்த ஒப்புதல் ஆளுநருக்கு கொடுத்துக்கலாம், ஏன் கொடுக்கல ஆளுநர்? கொடுக்க முடியாது. ஒப்புதல் என்பது மாநில அரசு ஏற்றுகிற சட்டம் என்பது மாநில அமைச்சரவைக்குத்தான் பொறுப்பு ஒழிய, மத்திய அரசு ஏற்றுகிற சட்டம் என்பதும் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத, அண்ணா சொன்னது போல் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் பதவி கொடுக்கிற ரப்பர் ஸ்டாம்பு போன்றவர்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. இந்த கூட்டாட்சி சட்டத்தினுடைய நடைமுறையே அதுதான். மத்திய அரசு ஏற்றுக்கிற சட்டத்தை மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்கிற ஆளுநர் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் இந்த ஜனநாயகம் கேலிக்குத்தாகிவிடும் என்பதற்காகத்தான் அந்த மத்திய அரசு சட்டத்தை கூட ஒப்புதல் கொடுக்க வேண்டியது யாரு? மாநில அமைச்சரவை. அப்ப அதிகாரம் யாருக்கு? ஆளுநருக்கு. அமைச்சருக்கா? அமைச்சரவைக்கா? அமைச்சரவைக்கு தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு தான் கூட்டு பொறுப்பு, இந்த லயபிலிட்டி வாங்க, கூட்டு பொறுப்பு, கரஸ்பாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்பு என்பது மாநில அமைச்சரவைக்குத்தான் உண்டு. எல்லையில்லா அதிகாரம் மாநில அமைச்சரவைத்தான் உண்டு. இந்த இடத்திலும் மாநில அமைச்சரவை இப்போது தீர்மானம் போட்டால், இல்லை ஒரு சிறப்பு சட்டத்தை ஸ்பெஷலாக போன்ற தப்புலையே எழுவர் விடுதலை குறித்து நாங்கள் சிறப்பு சட்டத்தை ஏற்றுக்கிறோம், யார் தடுக்க போறாங்க? எந்த விதியும் ஏற்ற போறீங்க? இப்போ 7% உள்ஒதுக்கீடுங்கிறத சட்டமாக்கலாம், இதை சட்டமாக்க முடியும், ஆக்க முடியும். ஏன்னா எப்படின்னா, நீங்க அரசியல் சட்டத்தின் விதிகளை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கும், குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு எதிராக இல்லாத ஒன்றை சிறப்பு சட்டங்களை கொண்டு வருவதற்கு மாநில அரசுக்கு எல்லாம் தனது பட்டியலுக்குள் ஏற்றுவதற்கு இருக்கு. தன் பட்டியல் சிறைவாசிக்கு நலம் யாரு? மாநில அரசு. இங்க இருக்கிற சிறைவாசிகளுடைய நன்னடத்தையும், சிறைவாசிகளுடைய விடுமுறையும், சிறைவாசிகளுடைய தண்டனை குறைப்பையும் முடிவு செய்ய வேண்டியது மாநில பட்டியல். அப்ப அது குறித்து ஒரு எங்களுக்கு இதுவரைக்கும் தேவையில்லை, இப்ப தேவை வந்துருச்சு. ஏன் தேவை வந்துருச்சு? காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. இடர்பாடு வந்துருச்சு எங்களுக்கும், மாநில அமைச்சரவைக்கும் ஆளுநருக்கும் இடர்பாடு வந்துருச்சு. அந்த இடர்பாடை தீர்க்க வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களால் ஒரு தீர்மானத்தை அவர் ஒப்புதல் கொடுக்க முடியாதுங்கிறாரு. மக்கள் ஒன்று விரும்புகிறோம், ஆட்சியாளர்கள் விரும்புகிறோம், ஆனால் ஆளுநர் முடிவெடுக்க முடியாதுங்கிறார். உடனே நாங்கள் அவசர சட்டம் கொண்டு வருகிறோம். டைட்டில் வைங்க, எழுவர் விடுதலை குறித்தான சிறப்பு சட்டம். யார் தடுக்க போறாங்க உங்களை? சட்டம் ஏற்றக்கூடாதுன்னு இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லையே. தேவையின் பொருட்டு தன் பட்டியலுக்கும் சட்டம் ஏற்றுக்கிற எல்லா அதிகாரத்தையும், சகல அதிகாரத்தையும் உங்களுக்கு இந்தியாவுடைய அரசியல் சட்டம் கொடுத்துருக்கு. அப்ப அது சட்டம் ஏற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாருங்க, நீங்க தேர்தல் அரசியலையும் தொடர்ந்து கூர்ந்து கவனிச்சிட்டு வரக்கூடிய நபர் அப்படிங்கிற அடிப்படையில், அதிமுக தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல
நீங்கள் சொல்லக்கூடிய முடிவுகளை காயநகரத்தில் ஈடுபடுவாங்களா? ஏன்னா இப்போது ஆளுநர் வந்து பிரதமர் சந்திப்பதாகவும் குடியரசு சந்திப்பதாகவும் நம்ம தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது இது குறித்தான ஒரு முடிவை பேசி தேர்தல் நேரத்தில் இதன் மூலமாக ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலையும் அதிமுக உருவாக்கும் நினைக்கிறீங்களா? பெரும்பாலும் இருக்கலாம். ஏன்னா பெரும்பாலோட இருப்பதில் ஒன்று தவறுகளை தான் தோடுது. ஏன்னா எல்லா செயல்களும் அரசியலுக்குள் தான் இருக்கும். ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி நான் எனக்கு இங்கே பலர் சொல்லுவாங்க அரசியலுக்காக பேசுகிறாங்க. அரசியல் தான் பேச முடியும், அரசியல் தான் வேலை செய்ய முடியும். மக்களின் நம்பிக்கை என்பது அரசியல் தான். நான் உங்களுக்காக போராடுகிறேன், உங்களுக்காக வேலை செய்கிறேன், உங்களுக்காக உழைக்கிறேன். எதற்கு? நீ எனக்கு ஓட்டு போடுங்க. அதானே மக்கள்கிட்ட என்ன, எப்படி ஓட்டு கேட்டு போகிறோம்? நீங்கள் எனக்கு வாக்களித்தால் நான் தண்ணி கொண்டுருவேன், நீங்கள் வாக்களி, இது அரசியல் தான். அப்போ நாங்கள் செய்திருக்கிறோம் எழுவர் விடுதலையில் ஆண்டாண்டுகளாக திமுக செய்ய மறுத்ததை, காங்கிரஸ் செய்ய மறுத்ததை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. இந்த பிரச்சாரத்துக்கு அவர் பயன்படுத்துவார்கள், பயன்படுத்த வேண்டும் என்பது கூட என்னுடைய பாரியார்கள். ஏன்னா இது வந்து தவறு இல்லை. இது வந்து என்ன செய்தவன் வந்து சொல்லி காட்டுவதும் நான் செய்ய போகிறோம் என்கிற மேனிஃபெஸ்டோ சொல்வதையும் ஒன்று தவறு இல்லை, அதற்கு கூட இருக்கலாம் என்பதுதான். ஆனால் இப்போ ஆளுநர் வந்து இப்போ இது போன்ற முடிவுகளை உங்களை போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் சொல்றீங்க, தமிழ்நாடு அரசு முடிவெடுக்கணும் அவர் நினைக்கலாம், அவர் ஏதாவது முட்டுக்கட்டைப்பட வாய்ப்பு இருக்கு அவர் சந்திக்கிறதுங்கிறது ஓகேங்க, விட்டுலான்னு சொல்றதுக்கு சந்திக்கிறாரா இல்லை வேற ஏதாவது முட்டுக்கட்டைப்படுவதற்கான முயற்சி ஈடுபடுறாரா? எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆளுநர் வந்து முட்டுக்கட்டை என்பதை தாண்டி அவரது வந்து ஒரு எமோஷனலாக பார்க்குறார். ராஜீவ்காந்தி ஒரு முன்னாள் பாரத பிரதமர், அவரை கொலை செய்த கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்தார் என்ற ஒரு எமோஷனல் ஃபேக்ட் இங்கே இருக்குது. பன்வாரி புரோஹித் அப்படி பார்க்குறார். பன்வாரி புரோஹித்துக்கான அவர் பழைய காங்கிரஸ் கட்சிக்காரர், அவர் ராஜீவ்காந்தி தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்த நபர். ராஜீவ்காந்தி தான் இந்த நாட்டுடைய சிறந்த பிரதம அமைச்சர் நம்புகிறவர். அவர் நம்பிக்கையில் நான் ஒன்று தலையிட விரும்பலை. ஆனால் அந்த நம்பிக்கை என்பது காங்கிரஸ் கட்சிக்காரராக கூட இந்தியாவின் ஆளுநராகத்தான் முடிவெடுக்க முடியும். நீங்கள் அரசியல் சட்டம் என்ன அதிகாரம் கொடுத்துருக்குது? ராஜீவ்காந்தியோட இத்தனை பேசுத்தாங்க, ராஜீவ்காந்தி இறந்திருக்கக்கூடாது. எஸ் மேபி எல்லாருக்குமே இது இருக்கலாம், அந்த வருத்தம் இருக்கலாம். அதாவது ஒரு பக்கம் ராஜீவ்காந்தியுடைய நியாயங்கள், ஒரு பக்கம் ராஜீவ்காந்தியுடைய அதர்மங்கள்லாம் வாதிக்கப்படும், அது வாதிக்கப்படணும். ஒரு மனிதருக்கான எல்லா பண்புகளும் உண்டு. ஆனால் ஆளுநர் என்பவர் எப்படி முடிவெடுக்க வேண்டும்? இங்கே கோட்சேங்கிற ஒரு நாத்திகவாதி, கோட்சேங்கிற ஒரு மனு வெறுப்பாளர், ஒரு கோயிலுக்கே போகாத கோட்சே, நாத்தியம் பேசிய கோட்சே காந்தியை கொன்ற பின்பு ஒட்டுமொத்த ஆத்தியவாதிகளால் கோட்சே கொண்டாடப்பட்டார். இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கோட்சே கொண்டாடுது. ஆனால் கோட்சே ஒரு நாத்திகவாதி. அதுபோல் தான் அரசியலில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கும் கோட்சையை ஆதரிக்கிறவர் இருக்கிறார்கள். பாராமட்டத்தில் காந்தியை சுட்டிடத்தில் இன்றைக்கி கோட்சே சிலைகள் உருவப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கிற காலம் இது. இப்போ அரசியலேயே ஒரு கருத்து இருக்கலாம். ஆனால் செயல்படுத்துகிற அரசாங்கம் எதை செயல்படுத்த வேண்டும்? கோட்சேக்கின் எண்ணத்தையா, ராஜீவ்காந்தியின் எண்ணத்தையா, ராஜீவ்காந்தியை கொலை செய்த கொலையாளர்கள் எண்ணத்தையா, இல்லை ஆளுநருடைய அதிகாரத்தை அரசியல் சட்டத்தை என்றால் இங்கு விடுதலை வேண்டும் என்று சொல்கிற எங்கள் வாதம் ஒரு பக்கம், விடுதலை வேண்டாம் என்று சொல்கிற காங்கிரஸ் கட்சியின் வாதம் ஒரு பக்கம். ஆனால் செய்ய வேண்டியது அரசியல் சட்டத்தின் நடைமுறைத்தானே ஒழிய புரோஹித்ங்கிற காங்கிரஸ் கட்சியுடைய மனநிலை அல்ல. ஸோ சட்ட ரீதியாக புரோஹித் அவர்களால் எந்த விதமான தடுப்பணைகளையும் போட முடியாது இல்லையா? இனிமேல் 100 விழுக்காடு போட முடியாது. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தளவில் உங்களை ஏற்கனவே மக்களுக்கு தெரியும், தொடர்ந்து நாங்கள் பேசுகிறோம். தூக்கு நிர்ணயிக்கப்பட்டது கூட, இப்போ நான் மீண்டும் யாவப்படுத்த விரும்புகிறேன், தூக்கு நிர்ணயிக்கப்பட்டது கூட யுனானிமஸ் டிலே, ஒரு நீண்ட நெடிய காலமான ஒரு டிலே, காலந்தாமதப்படுத்தப்பட்ட நீதி என்பது இதுக்கு பொருந்தும் என்பதால் தூக்கிலிருந்து தடுக்கப்பட்டது. அதற்கடுத்து தமிழக அரசு தீர்மானம் 7 வரையும் விடுதலை செய்கிறேங்கிற வந்தபோது அது நான் எப்படி எங்களை கேட்காம நீங்கள் விடுதலை பண்ணலாம்னு மத்திய அரசு கேட்டுச்சு. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சுப்ரீம் கோர்ட்டு போய் சொல்லி 161 படி தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் அரசியல் சட்டத்தின்படி இவர்களை விடுதலை செய்யலாம் என்று கொடுத்துருக்குது. ஒரு நாள் விடுதலை ஆகலை. ராஜீவ்காந்தி கொண்டாங்க, குண்டு வச்சாங்க, அடுத்த மாட்டம் அப்படிலாம் இல்லை. இந்திய உலகிலேயே அதிக ஆண்டு சிறையில் இருக்க பெண்மணி மரியாதைக்குரிய அக்கா, நான் எனக்கு அக்கா தான், அவர்கள் குற்றவாளியாக இருக்கலாம், எனக்கு அக்கா தான், அக்கா நளினி, அவருடைய கணவர் முருகன், இப்படி இந்திய இராணுவத்தால் தன்னுடைய மகனை இழந்து, இந்திய இராணுவத்தால் தன்னுடைய பச்சிலம் குழந்தை அடித்து கொல்லப்பட்டு அந்த செயலால் வெறுப்புற்றிருந்த ராபர்ட் பயாஸ் போன்றவர்கள், சாந்தன், சின்ன சாந்தனா பெரிய சாந்தனான்னு தெரியாத ஒரு சாந்தன், இப்படி பல பேர் இங்கே இருக்காங்க. அது வந்து என்னை பொறுத்தளவில் அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்க அதிகாரத்தின்படி ஏற்கனவே உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தமிழக அமைச்சரவை, மத்திய அமைச்சரின் ஒப்புதல் கூட சில இடங்களில் அஃபிடவிட், என்ன எப்படி அஃபிடவிட் பண்ணுவாங்க? இந்த வழக்கில் 161 வழக்கு வந்தபோது இதே பாஜக அரசாங்கம் என்ன அஃபிடவிட் போட்டுச்சு? மாநில அரசியலை நாங்கள் தடுக்க முடியாது. அப்போ என்னாச்சு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நடைமுறையின்பால் கொண்டு வரப்பட்ட நீதிமன்றங்கள், அந்த நீதிமன்றத்தின் உச்சபட்ச நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், இவரெல்லாம் சொல்லியாச்சு விடலாம்னு சொல்லி. மக்களாலே தேர்ந்தெடுக்கப்படாத, எவ்வித அதிகாரம் இல்லாத ஒரு ஒற்றை நபர் முடிவு செய்வார்கள் என்றால் எது ஜனநாயகம் என்கிற கேள்வியை நாங்கள் தொடர்ந்து எழுப்ப வேண்டியது இருக்கு. உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. உங்களை வேலை கண்காணி செய்கிற வேலை, அறிக்கை கொடுக்குற வேலை, அறிக்கையை கொடுத்துட்டீங்க, உங்கள் முதலாளியை போய் எடுத்து பார்த்தாச்சு, எஜமான பார்த்தாச்சு, எஜமான் தடுத்தாலும் முடியாது. காரணம், இது உங்கள் பட்டியல் இல்லை,
இதை முடிவெடுக்க வேண்டிய எஜமான் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அது தமிழக சட்டமன்றம் முடிவெடுத்து விட்டது. இனிமேல் அவரால் தடுக்குவதற்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. நிச்சயமா ஒரு விழுக்காருக்கும் அதிகாரம் இல்லை. இவர் என்ன செய்யறான்னா இப்படி கொஞ்ச நாள் இன்னும் இருக்கலாம். அதே மிக ஆண்மையோடு இன்னைக்கு தீர்மானம் போட்டால் கூட அது மாநில அரசு விடுதலை செய்வதற்கான எல்லா விதமான உரிமையும் இருக்கு. நிச்சயமா ராஜவன் சார், ரொம்ப ஒரு வெளிப்படையாக சட்ட ரீதியாக மாநில அரசு என்ன செய்ய முடியும், ஆளுநருடைய முடிவுகள், ஆளுநருடைய அதிகாரங்கள் எங்க எந்த எல்லைக்கு உட்பட்டது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. எளிய மக்களுக்கு புரிய வகையாக சொல்லியிருக்கிறீங்க. எழுவர் விடுதலை அப்படிங்கிறது தமிழக மக்கள் அனுப்பக்கூடிய விடுதலை தான். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், கூடியவர்களும் அது நல்ல செய்து கிடைக்கதா இல்லையானு. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.